dear students good morning to all in this video we are going to see 9th standard english unit 1 poem stopping by oats on a snowy evening and the author of this poem is robert frost now let's see the poem this is a memory poem okay whose words these are i think i know his house is in the village though he will not see me stopping here to watch his words fill up with snow so in the paragraph le, in the author enna ranga, na, whose words these are i think i know here Woods means forest. ஒரு நல்ல அடர்ந்த காடு அததான் வந்து இங்க என்னன்னு சொல்லிருக்காங்க Woods அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ இந்த forest யாரோடது அப்படின்றது நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் His house is in the village though. அவருடைய வீடு அதாவது இங்க ஹிஸ் யாருன்னா த ஓனர் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஓகே இந்த ஓனர் ஆஃப் த ஃபாரஸ்டோட வீடு வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வில்லேஜ்ல இருக்கு ஸோ அவர் என்ன சொல்றாரு இந்த உட்ஸ் வந்து யாரோடது இந்த அடர்ந்த காடு யாரோடதுன்றது எனக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் அவருடைய வீடு எங்க இருக்குன்னா வில்லேஜ்ல இருக்கு He will not see me stopping here to watch his woods fill up with snow. அவருடைய வீடு இருக்கிறதுனால நான் 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 இந்த த அவர்னால என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது ஹி வில் நாட் சி மீ ஸ்டாப்பிங் ஹியர் நான் இங்க நிக்கிறத அவர்னால என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது ஏன்னா அவருடைய வீடு எங்க இருக்கு வில்லேஜ்ல இருக்கு டு வாட்ச் கீஸ் வேர்ட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ அவருடைய அந்த காடு அந்த ஃபாரஸ்ட் வந்து எப்படி இருக்குதான் அப்படியே அழகாக பனி படர்ந்து ஃபில் அப் வித் ஸ்னோ அப்படியே அழகா எப்படி இருக்குது நல்ல டென்ஸா மரங்கள் எல்லாம் அடர்த்தியா இருக்கு அதுவும் இல்லாமல் எப்படி இருக்குது பனி படர்ந்து நல்லா இருக்கு ஸோ அதை நான் எந்த நின்று நான் பார்த்துட்டு இருக்கிறத அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு மை லிட்டில் ஹாஸ் மாஸ் திங்க் இட் கேர் டு ஸ்டாப் வித்வுட் அ ஃபார்மர்ஸ் நியர் பிட்வீன் த வர்ட்ஸ் அண்ட் ஃப்ரோசோன் லேக் the darkest evening of the year my little horse அப்ப இந்த ஆத்தர் வந்து எதில போயிருக்கிறாங்க அவருடைய ஹார்ஸ்ல போயிருக்கிறாரு மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் கொயர் கொயர் மீன்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் வினோதமானது விசித்திரமானது சரியா strange அப்ப என்னுடைய அந்த நான் வந்து அந்த அடர்ந்த காட்டில் வந்து நான் திடீர்னு ஸ்டாப் பண்ணது வந்து என்னோட அந்த ஹார்ஸுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படி வித்தியாசமாக இருக்குது ஏன் வந்து இவர் இங்க நின்று அப்படின்னு சொல்லி டு ஸ்டாப் வித்தவுட் அ ஃபார்ம் ஹவுஸ் நியர் இங்க எந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸுமே இல்லையே அப்போ ஏன் வந்து இவர் இங்க நின்றுக்காரு அப்படின்ற மாதிரி அந்த ஹார்ஸ் வந்து என்ன பண்ணது திங்க் பண்ணுது நினைக்குது பிட்வீன் த உட்ஸ் அண்ட் ஃப்ரோசோன் லேக் ஸோ எங்க அந்த அவர் வந்து அவருடைய ஹார்ஸ் ஸ்டாப் பண்ணியிருக்காரு பிட்வீன் த உட்ஸ் அண்ட் ஃப்ரோசோன் லேக் லேக்னா நல்லா அழகா அப்படியே உறைஞ்சு போயிருக்கிற ஏரி நல்லா அழகா என்ன சொல்றது பனி படர்ந்து உறைஞ்சு போயிருக்கிற அந்த ஏரிக்கும் அந்த ஃபாரஸ்ட்டுக்கும் நடுவுல ஏன் இவர் ஸ்டாப் பண்ணியிருக்காரு எந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸுமே இங்க இல்லையே அப்புறம் ஏன் இவர் இங்க ஸ்டாப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஹாஸ் அந்த லிட்டில் ஹாஸ் வந்து என்ன செய்ய ஆரம்பிக்குது திங்க் பண்ண ஆரம்பிக்குது த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர் அவங்க போயிருக்கிற அந்த நாள் வந்து எப்படிப்பட்ட நாளா இருக்குதாமா அந்த வருஷத்துலயே ரொம்ப டார்க்கஸ்ட் ரொம்ப என்ன சொல்றது அப்படியே இருட்ட இருக்கிற அந்த அதாவது ரெயினி சீசன்ல வந்து சீக்கிரமாவே என்ன ஆயிரும் இருட்டாயிரும் ஸோ அப்படிப்பட்ட அந்த சீசன்ல ஒரு நாள் அவங்க போயிருக்காங்க இவங்க போன அந்த ஈவினிங் வந்து எப்படி இருக்குதா ரொம்ப அப்படியே டார்க்க நல்லா இருண்டு போய் இருக்குது ஸோ இப்படி இருக்கிற அந்த நாள்ல வந்து எந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸுமே இல்லாத ஒரு இடத்துல அந்த உட்ஸுக்கும் அந்த ஃபாரஸ்ட்டுக்கும் அந்த ஃப்ரோசன் லேக்குக்கும் நடுவில் ஏன் நம்மளை இவரை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ஸ் அவருடைய ஹார்ஸ் வந்து என்ன செய்ய ஆரம்பிக்குது திங்க் பண்ண ஆரம்பிக்குது He gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. He. Here, the word he means horse. Okay, little horse. In the first paragraphs, uh, he and his means the owner of the forest. Okay. அந்த ஹார்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா அதனுடைய பெல்ஸ் பெல்ஸ் அந்த ஹார்ஸ்ல வந்து அதனுடைய மூக்குல இருந்து அந்த கழுத்துக்கு இந்த மாதிரி நிறைய வந்து பெல்ட் ஸ்ட்ராப் மாதிரி இல்லையா கட்டிருப்பாங்க இங்க வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஹார்னஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த கழுத்துல ஒரு சில குதிரைகளுக்கு வந்து என்ன பண்ணி ஹார்ஸுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு ஏதாவது ஒரு பெல் வந்து கட்டியிருப்பாங்க ஸோ அந்த ஹார்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ஆத்தருக்கு அவருடைய அந்த ஹார்ஸோட ஓனர் அந்த சரியா அவர்கிட்ட என்ன பண்ணி கேக்குதாமா அதோடைய அந்த பெல் அந்த கழுத்துல கட்டி இருக்கிற அந்த பெல்ல வந்து ஷேக் பண்ணி என்ன கேக்குதான் டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக் இங்கே ஏதாவது தவறு நடந்திருக்கா ஏதாவது இங்கே தவறா அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்கலான்றதுக்கு அந்த ஆத்தர்கிட்ட கேட்குறதுக்காக என்ன பண்ணியிருக்கு அதனுடைய அந்த பெல் ஷேக் பெல்லை வந்து என்ன பண்ணியிருக்கு ஷேக் பண்ணியிருக்கு ஸோ தன்னுடைய ஹார்ஸ் வந்து இதைத்தான் நினைக்குது அப்படின்றது அவருக்கு புரியுது ஏன்னா ரொம்ப நாள் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அதாவது இந்த ஹார்ஸ் வந்து இவர்கிட்ட இப்போ நம்ம வந்து ஒரு பெட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெட்டு வந்து ரொம்ப நாள் நம்ம கூடயே இருந்துச்சுன்னா நம்மளுடைய லாங்குவேஜும் நம்ம என்ன Yeah. <laughs> சொல்றதுக்காக நம்ம இது பண்ண நம்ம சொல்றதோ அந்த பெட்டுக்கு புரியும் அதே மாதிரி அந்த ஃபார் எக்ஸாம்பிள் டாகு கேட்டு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி ஸோ நம்மக்கிட்டே நம்ம ரொம்ப நாள் அதை பழக்கப்படுத்தி வச்சிருந்தோம்னா அதனுடைய ஃபீலிங்ஸோ அது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுது அதனுடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்தே நம்ம என்ன செஞ்சுக்குவோம் புரிஞ்சுக்குவோம் ஸோ அதே மாதிரி இந்த ஆத்திரம் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஹாஸ் வந்து பெல்லை ஷேக் பண்ணுறது வந்து இந்த ஒரு ரீசனுக்காக தான் என்ன கேட்குதான் இங்கே இந்த மாதிரி நடுவில் ஸ்டாப் பண்ணியிருக்கீங்களே இங்கே ஏதாவது

அப்படியே என்ன சொல்றது அடர்ந்த காடுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சோ அந்த அடர்ந்த காட்டில் இருக்கிற அந்த மரங்கள் எல்லாமே வந்து அசைய ஆரம்பிச்சுச்சுன்னா அந்த காற்றினுடைய சத்தம் ஒரு மாதிரி விஸ்ஸுன்னு கேட்கும் இல்லையா ஸோ அந்த சவுண்டு வேற எந்த சவுண்டுமே கேட்கல எந்தெந்த சவுண்டு கேட்குது அந்த ஹார்ஷனோட ஹார்ஸோட அந்த பெல்லை ஷேக் பண்ணுற சவுண்டு பிளஸ் அங்கே இருக்கிற உட்ஸில் இருக்கிற அந்த காற்றுல வர்ற சவுண்டு அண்ட் டவுனி ஃபிளேக் டவுனி ஃபிளேக்னா அங்கே ஏற்கனவே அந்த ஃபாரஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்றோம் ஃப்ரூசனா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னா ஃபில்அப் வித் ஸ்னோ அப்படின்னு சொல்லுமா ஸோ அந்த பனி கட்டி சின்ன சின்னதாக வந்து கீழே விழும்போது வர்ற சவுண்டு பிளேக்னா சின்ன சின்ன துகள்கள் ஸோ எந்த ஒரு பொருளோடைய துகள்களையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃப்ளேக் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இங்க ஃப்ளேக்குன்னு எதை மீன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க அந்த பனியா படர்ந்துருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதுலேருந்து சின்ன சின்ன துகள்கள் வந்து கீழே விழுகுது அந்த சவுண்டு மட்டும்தான் கேக்குது சோ என்ன பார்த்தோம் இந்த ஃபாரஸ்ட்ல வந்து நடுவுல வந்து அவர் நிக்கிறாரு சோ அதாவது அந்த அடர்ந்த பா ஃபாரஸ்ட் அந்த ஃபிரோசன் லேக் இருக்கிற இடத்துல இருக்கிறாங்க ஸோ எந்த சவுண்டுமே கேட்கல ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸும் இல்லை ஸோ அவருடைய அந்த வந்து என்ன பண்ணுது அது கழுத்துல கட்டி இருக்கிற மிஸ்டேக்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குது த துட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப் பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் The woods here, woods means forest. இந்த ஃபாரஸ்ட் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப் என்ன சொல்றாரு அந்த ஃபாரஸ்ட் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கா ரொம்ப அழகா இருக்கு அது இல்லாமல் எப்படி இருக்கு டார்க் ரொம்ப அடர்ந்து இருக்கிறதுனால இவங்க வரும் ஈவினிங் டைம் தான் போயிருக்காங்க அந்த ஈவினிங் டைம் எப்படி இருக்கு அப்படி ரொம்ப டார்க்கா இருண்டு இருக்குது அண்ட் டீப் அப்படி எப்படி இருக்கு ரொம்ப அடர்ந்து அழகா நிறைய மரங்கள் இருக்கு பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப் ஆனால் வந்து நான் என்ன பண்ணணும் இந்த ப்ராமிசஸை வந்து நான் எனக்குன்னு இருக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே நான் வந்து பார்க்கணும் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அதுவும் இல்லாமல் நான் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாகணும் நிறைய மைல்ஸ் நான் போய் ஆகணும் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் நான் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் வந்து நான் நிறைய மைல்ஸ் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே மைல்ஸ் மீன்ஸ் எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று வந்து அவர் வந்து சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படின்றது இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவருக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டியூட்டிஸ் நிறைய இருக்குது ஸோ நான் வந்து அந்த இது எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்ப அதுக்கு முன்னாடி நான் போகணும் அப்படின்னு சொல்றாரு ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்